எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகளில் கற்றாழை செடி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இனி கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையை நினைத்து நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை. அப்படி இந்த கடன் சுமைகள் அனைத்தையுமே விரட்டி அடிப்பதற்கு கற்றாழையை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடனை வாங்கிட்டு அதை திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி நம்மளால் திருப்பி தர முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வழி நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டு உறுப்பினர்களுடைய சந்தோஷம் நிம்மதி அனைத்தையுமே கெடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி எந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள் அனைத்துமே நம்ம செய்திருப்போம். இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட கற்றாழை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தீய சக்திகள் அனைத்துமே வேறு இருப்பதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வீட்டு வாசலில் கற்றாழையை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி அந்த கற்றாழை நமக்கு கடன் அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அதை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். சரி, அப்படி அந்த பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளணும், இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்த்துப்போம். கற்றாழை செடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நல்லா பறந்து விருந்து முட்களோடு இருக்கக்கூடிய ஒரு செடி வகை அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தினுடைய நல்ல ஆற்றல் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த கற்றாழைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கற்றாழையிலேருந்து நம்ம சிறிய அளவு துண்டு எடுத்துக்கணும். நம்ம அந்த துண்டை எடுக்கும் பொழுது முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது. கற்றாழை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட நாள் கிழமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், கூடுமான வரைக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதே கடன் அடைப்பதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய நாள் இல்லைங்களா. அப்படி அந்த நாள் அன்னைக்கு நம்ம கற்றாழை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து தேர்வு செய்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அமாவாசை நாட்களில் செய்வது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை நமக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த சேர்க்கை வருது. இப்போ முடியும் அப்படின்னா செய்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அமாவாசை நாளின் பொழுதோ இல்லை செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுதோ கூட கடைபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த கற்றாழை எடுத்தாச்சு, அதை வைத்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கற்றாழையினுடைய தோலை சீவிட்டு நம்ம ஜெல் மட்டும் தனியாக எடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம முகப்பொழிவிற்காகலாம் பயன்படுத்தியிருப்போம் இல்லைங்களா. அப்படி அந்த விதத்தில் நம்ம ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா. அப்படி எந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. வலது உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு அதை நம்முடைய கைகளில் வைத்தபடி என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டதுக்கப்புறமா நம்மளுடைய இடது கைக்கு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இடது கைக்கு மேலே கல்லுப்பை வச்சதுக்கப்புறமா அந்த கையை மூடிட்டு கொஞ்ச நாள் இறுக்கமாகவே மூடிக்கோங்க. ஏன்னா கல்லுப்பை வந்து கையில் மாற்றும் பொழுது சிந்துறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. அதனால் நல்லா கல்லுப்பை நல்லா இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு அதை தலையை 27 முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை யார் கை நீட்டி கடன் வாங்கி அந்த கடன் சுமையால் கஷ்டப்படுறாங்களோ அவங்க செய்யும் பொழுது மட்டும்தான் மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அந்த கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கற்றாழை ஜெல் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் அப்படியே இந்த கல்லுப்பை சேர்த்துட்டு அதை நம்ம குடிக்கின்ற நீர் கொஞ்சம் சேர்த்து அந்த கல்லுப்பை நம்ம கை கொண்டு கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அந்த கற்றாழை ஜெல்லோட அந்த கல்லுப்பும் சேர்ந்து கரையணும். அந்த கரைசல் கரையும் பொழுதே கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமையெல்லாம் காணாமல் போகும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நானும் ஏதோ பரிகாரம் செய்தேன் அப்படின்னு சொல்லி செய்தால் கண்டிப்பாக அதனால் பலன் கிடைக்காது. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்லையுமே கல்லுப்பை கையில் எடுக்கும் பொழுது சரி, அதை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது சரி, கற்றாழையிலேருந்து ஜெல் எடுக்கும் பொழுது சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்லையுமே இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கி ஒவ்வொரு சின்ன செயல்லையுமே என்னுடைய கடன் சுமை இதோடு தீரப்போகுது அப்படிங்கிற அந்த நினைப்போடு நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம கல்லுப்பை கரைத்ததுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட அந்த கற்றாழை ஜெல்லோடு சேர்த்து இந்த கல்லுப்பை கரைச்சதுக்கப்புறமா அதை நம்ம ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் ஊற்றுறது அப்படிங்கனாலும் செய்துக்கலாம். தண்ணியை திறந்து விட்டுட்டு ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிட்டு நம்ம தண்ணி திறக்கக்கூடாது, அந்த தண்ணி போயிட்டே இருக்கணும். அது கூட இந்த ஜெல்லும் கல்லுப்பும் சேர்ந்த கரைசலும் வந்து கரையணும். இப்படி இந்த முறையில் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை முழுவதுமே தீர்வதற்குண்டான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அனைத்துமே நம்மளை தேடி வரும். இந்த பரிகாரத்தை செய்துட்டு விட்டுட்டா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க.
பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு சூழல் ஏற்படும், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணம் சேர்வதற்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த பரிகாரம் இல்லாமல் எந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதும் அதற்குண்டான பலன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனை தீரக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு நம்மளை தேடி வரும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். முழு முயற்சியோடையும் ஈடுபாட்டோடையும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும். இதனால் வரைக்குமே நமக்கு தடைகளாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே உடைத்திரையப்படும். ஏன்னா இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கெட்டவைகள் அனைத்துமே அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி, நல்லவைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறதால தான் வீட்டினுடைய வாசலில் வைத்து வளர்ப்போம், வீட்டினுடைய பின்வாசலில் கூட வைத்து வளர்ப்போம். இப்படி இந்த மாதிரியான கற்றாழையை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கற்றாழையை எடுத்து அது கூட மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்பையும் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கடலளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே கடுகளவு குறைவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது எனக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்க. அதே போல் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கற்றாழை வந்து வீடுகளில் ஒருவேளை வளர்க்கலை, ஆனால் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி இந்த கற்றாழை பரிகாரம் செய்யவே கூடாது. காசு கொடுத்து வெளியிடங்களில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, கற்றாழை ஜூஸ் போடுறவங்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு கொத்து கற்றாழையை வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம். நம்ம வீட்டில் அன்றாடம் வளர்க்கக்கூடிய செடி அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடிய கற்றாழை வைத்து செய்யும் பொழுது மட்டும்தான் மிகுதியான பலன்கள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை காசு கொடுத்து வாங்கி கொண்டு நீங்கள் பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இந்த பரிகாரத்தை ஒரே முறை செய்துட்டால் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு முறை செய்யும் பொழுதே நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது நமக்கு செய்து முடித்த கையோடு ஏதோ ஒரு சில வாய்ப்பு ஏற்படுது, அந்த வாய்ப்பை நம்மளால் சரிவர பயன்படுத்தி கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு முறை செய்து அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை இந்த பரிகாரம் செய்து சின்ன சின்ன மாற்றங்களும் எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து 5 வாரங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒவ்வொரு தடவையுமே செய்யும் பொழுது இதோடு என்னுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான அதிர்ஷ்டமான வாய்ப்பு எனக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மேற்கொண்டு பாருங்க, நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புதிதாக வாங்கி மட்டும்தான் செய்யணும். வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து நீங்கள் பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் செய்யும் பொழுது முதல் வாரத்தில் பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சரிங்க, ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து 5 வாரங்களுமே செய்யக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது வாரத்தில் ஒவ்வொரு முறையுமே நீங்கள் வாங்கி மட்டும்தான் செய்யணும். மீதம் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து நீங்கள் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். கல்லுப்பு தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை சமையலுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது கல்லுப்பை மட்டும்தான் வாங்கி பயன்படுத்தணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே காணாமல் போக்கடிக்கக்கூடிய விதத்தில் நமக்கு கற்றாழை எப்படி துணை புரியும், கற்றாழை வைத்து எந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து பாருங்க, கண்டிப்பாக நம்மளுடைய கடன் அனைத்துமே தீர்வதற்குண்டான அதிர்ஷ்டமான வாய்ப்பு ஏற்படுவதில் சந்தேகமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பதிவால் பயனடைந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்கள் அனைத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க, நிறைய சிறப்பான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.